ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜோகன் ஐஸுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது பற்றினா வந்து ஒரு ஃபேன் தியரி தான். ஸோ ஒரு தியரியில் பற்றினா வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த ஜோகனுக்கு பின்னாடி என்னென்ன சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பேசிக்காகவே ஜோகன் ஐஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜோகன் ஐஸை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஃபேன் தியரி இருக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஃபேன் தியரி தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றினா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜோகன் ஐஸ் பத்தின வந்து யார் யாருக்கிட்டலாம் இருக்குதோ அவங்க பத்தின வந்து இந்த ஜோகன் ஐஸோட ஃபுல் பவரை அன்லாக் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாத்தையுமே இழந்தாகணும். எப்படி இப்போ பொருட்டோ பத்தின வந்து எல்லாத்தையுமே இழந்திருக்கானோ அதே மாதிரி பத்தின வந்து அந்த ஐஸை வச்சுருக்கவங்க பத்தின வந்து அந்த ஐஸோட ஃபுல் பவரை அன்லாக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இழந்தே ஆகணும். எல்லாருமே இழந்தே ஆகணும். ஸோ அப்படி தான் பத்தின வந்து இந்த ஐஸோட ஃபுல் பவரை அச்சீவ் பண்ண முடியுமா? ஸோ அது பத்தின வந்து அந்த ஜோகன் ஐஸ் பத்தின வந்து உங்ககிட்ட இருந்து எல்லா ஹாப்பினஸையும் எடுத்துகிட்டு பத்தின வந்து உங்களுக்கு இமென்ஸான பவரை கொடுக்கும். இமென்ஸான பவர்னா பார்த்தினா வந்து காட் லெவல் பவரை கொடுக்கும். பட் அதுக்கு பார்த்தினா வந்து நீங்கள் எல்லா ஹாப்பினஸும் எடுக்கணும். ஸோ அப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹாப்பினஸும் போனால் தான் பார்த்தினா வந்து உங்களுக்கு அந்த ஜோகனோட ஃபுல் பவர் கிடைக்கும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போனா பார்த்தினா வந்து பொருட்டோட ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்தினா வந்து பொருட்டோ வந்திருப்பான், அடல்ட் பொருட்டோ வந்திருப்பான். ஸோ அந்த டைம் அவன் ஃபேஸை பார்க்க புஷில் பார்த்தினா வந்து அவன் ஃபேஸில் எந்த ஒரு ஹாப்பினஸும் இருக்காது. ஸோ மொத்தமாக இழந்த மாதிரி கொஞ்சம் டிப்ரெஸில் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் கொஞ்சம் ஹோப் இருக்கும். இருந்தாலுமே பார்த்தினா வந்து அவனை பார்க்க புஷில் உடஞ்ச மாதிரி தான் இருக்கும். சோ அப்படிதான் பார்த்தனா வந்து அவனுக்கு ஃபுல் பவர் கிடைக்கும் சொல்றாங்க. இது பார்த்தனா வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. இப்போதைக்கு பொருட்டோ பார்த்தனா வந்து டோட்டலா எல்லாத்தையுமே இழந்து பார்த்தனா வந்து தனியா இருக்கான். இதுக்கான காரணம் பார்த்தனா வந்து காவக்கி கிடையாதாம், அதே மாதிரி ஈடாவும் கிடையாது, மோமோசிக்கும் கிடையாதாம். இதுக்கான காரணம் பார்த்தனா ஜோகனாம். ஜோகனால தான் பார்த்தனா வந்து பொருட்டோ எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கான். சோ பேசிக்கா ஜோகன் பார்த்தனா வந்து ஒரு சாபம் பிடிச்ச ஐஸ்னு சொல்றாங்க. இதை பார்த்தா வந்து மோமோசிக்கே ஒரு இடத்துல சொல்லியிருப்பான், இந்த ஐஸ் உன்ட்ட இருக்குது. இது பார்த்தனா வந்து ரொம்பவே கோளரான ஐஸ்னு சொல்லிட்டு மோமோசிக்கு சொல்லியிருப்பான். ஸோ அதே மாதிரி இப்போ சொல்கிறது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. இந்த ஜோகன் ஐஸை பற்றினா வந்து சாபம் பிடிச்ச ஐஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது இருக்க புஷில், ஒரு ஆள்கிட்ட இருக்க புஷில் பற்றினா வந்து எல்லா ஹாப்பினஸையும் எடுத்துக்கிட்டு பற்றினா வந்து இம்மென்ஸான பவரை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய இடத்துல பற்றினா வந்து மோமோசிக்கு டோஸ் ப்ளூ ஐஸ்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பற்றினா வந்து அது ஈடாவோட ஐஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃபேன் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஜாப்பனீஸில் டோனரி பார்த்தீங்கன்னா வந்து ஜோகனை ஹிட்டோமின்னு சொல்லுவானான். அதே மாதிரி மோமோசுக்கு ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஜாப்பனீஸில் ஒரு விஷயம் சொல்லுவான், சோனோ அக்கி ஹிட்டோமின்னு சொல்லிட்டு. அதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்து யுவர் ப்ளூ ஐஸ்ன்னு சொல்லிட்டு. இதிலிருந்து என்ன சொல்ல வராங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ளூ ஐஸ் கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தா வந்து ஈடாவோடது கிடையாது. ஈடாவோட ஐஸால தான் பார்த்தீங்கன்னா வந்து பொருட்டோ எல்லாத்தையும் இழந்தான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி கிடையாதான். ஸோ பொருட்டோட ஜோகன் ஐஸால தான் பார்த்தீங்கன்னா வந்து அவன் எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஃபேன் தியரியில் சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பொருட்டோ எல்லாத்தையுமே இழந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு பக்க பலமாக சாஸ்கே இருக்கான். சாஸ்கே எப்போ இறக்குறானோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜோகனோட ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா வந்து பொருட்டோக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறாங்க முடியாது. ஜோகனோட பவர்ஸ் அன்லாக் பண்ண முடியாது. மற்றபடி அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேறு பவர்ஸ் இருக்குது, அதை பார்த்தினா வந்து மாஸ்டர் பண்ணலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜோகனோட ஃபுல் பவர் அன்லாக் பண்ணுறதுக்கு சாஸ்கே இறந்தே ஆகணும். இறந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து பொருட்டோட எல்லா ஹாப்பினஸும் போகும். அப்போ தான் அவனுக்கு ஃபுல் பவர் கிடைக்குன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஃபேன் தியரி பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு மெயின் ஸ்டோரி கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த ஃபேன் தியரி போட்டிருக்கேன். ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஃபேன் தியரி பார்த்தீங்கன்னா வந்து பொருட்டோவை சுற்றியும் ஜோகனை சுற்றியும் வந்துட்டே இருக்குது. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, மெயின் ஸ்டோரி கூட கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தனா வந்து அதெல்லாம் போடாமல் இருக்கேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தனா வந்து இந்த ஃபேன் தியரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே காமிச்சா கருமனுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.